தீர்மானிக்கல நினைக்கல சித்தர்களுக்கு இன்றைக்கு வந்து உலகத்தினுடைய சித்தர்கள் தினம். உலகம் பூராவும் இருக்கக்கூடிய சித்தர் வழிபாட்டு முறைகள், சித்தர் கோயில்கள், சித்தர் சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து அற்புதமான வழிபாடுகள் செய்யப்படும். இதை ஒவ்வொரு நாளைக்கு எப்படி நம்மளுக்கு ஈஸியாக சொன்னால் லவர்ஸ் டே தான் தெரியும், சாமி ஃப்ரெண்ட்ஷிப் டே தெரியும், சாமி ஃபோன் உங்ககிட்டே தான் இருக்கும், யார்கிட்ட கொடுத்துட்டு அது மாதிரி இன்றைக்கு வந்து உலக சித்தர்கள் தினம். என்ன அப்படின்னாக்கா சித்திரை என்பதுனாக்கா சித்து திரை விலகுதல். திரைனாக்கா மூடியது. ஸோ திரை விலகுனா தான் ஒரு பொருள் தெரியும். அதனால தான் நித்திரை கலைத்தல்னு சொல்லுவாங்க. நித்திரை கலைத்தல்னா உறக்கத்தை கலைத்தல். அதுபோல் சித்திரை. இந்த சித்திரை 1 பார்த்தீங்கன்னாக்கா ஆதவன் சரியாக நேர்கிழக்கில் இன்னைக்கு தான் வருவான். சூரிய பகவான் வந்து கிழக்கு அப்படின்றது சூரியன் எப்போ கிழக்கில் தான் உதிக்கும், ஆனால் நேர்கிழக்கு இன்றைக்கி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வடகிழக்கும் தென்கிழக்கும் மாறி மாறி போகும். இப்படியே ட்ராவல் பண்ணி இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி வரணும். ஆனால் இன்றைக்கு இந்த சித்திரை 1 மட்டும்தான் மையப்புள்ளியில் நிற்கிற நாள். 2, 3 நாம் வந்து இந்த சித்தர்கள் 18 பேர்னு தொகையை சொல்லுவாங்க. தொகையடியார்கள்னு சொல்லும்போது தொகை கணக்கில் சொல்லுவாங்க. ஆனால் சித்தர்கள் 18 பேர் இல்லை, 8000 கோடி சித்தர்கள்னு சொல்லுவாங்க. எண்ண முடியாத அளவுக்கு உள்ளவர்கள் சித்தர்கள். அப்படி இருக்கக்கூடிய எல்லா சித்தர்களுக்கும் இன்றைக்கு வந்து பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தங்களை யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான அருளையும் பொருளையும் கொடுக்குறவங்க. பொதுவாகவே சித்தர்கள் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா மறைஞ்சு போயிடுறது இதுதான் நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. மனிதர்களுடைய கர்மப்பிணி, உடல் பிணி, மனப்பிணி நீக்க வந்தவர்கள் தான் சித்தர்கள். ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுது, அந்த நோய் எதனால் வந்துன்னா முதல் விஷயமே கர்மம் தான். அந்த கர்மாவில்தான் அந்த நோய் வந்து இன்னாருக்கு இந்த பிறப்பில் இந்த நோய் வரும். கீழே இருமல், வாத பித்தம் வாத பித்தம் இதெல்லாம் கர்மத்தினுடைய நிலைப்பாடுகள். அந்த கர்ம பிணியால் தான் நமக்கு நோய் பிணி ஏற்படுது. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற முறை, வாழ்க்கை முறையெல்லாம் வரும். ஆனால் கர்ம பிணி, அந்த கர்ம பிணையை நீக்கிறது சித்தர்களுடைய முதலாவது தலையாய கடமை. 2, அவங்க செஞ்சது நரை, தீனை, பிணி, மூப்பு, இதை நீக்க ரசவாதம், பொலிகை. இதெல்லாம் அவங்க செய்யறதுக்கு ஒரு அற்புதமான நாள் தேர்ந்தெடுக்கும் போது சூரியன் வந்து கலக்க. அதே காலப்போக்கில் இந்த சித்திரையில் இந்த சித்ரா தமிழ் வருட பிறப்பு, தெலுங்கு அது இன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு. இதை எடுத்து அப்படியே பின்னாலே பார்த்தீங்கன்னா இன்னும் 13 நாளில் பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி. அப்படி ஒரு அற்புதமான நாளில் நாமும் இந்த உலகை உருவாக்கிய, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் தலைவனாகிய ஜம்பு மகாரிஷிக்காக ஒரு யாகத்தை இந்த இடத்துல நடத்தணும். அதனுடைய 18வது நாள் தொடர்ச்சி. இந்த 18வது நாள் வந்து போன வருஷமும் விமர்சையாக பண்ணோம், ஒரு வருஷமாக இதை பண்ணுறோம். இப்போ வந்து இந்த விளக்கு வந்து 2 காயினு ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் மாவிளக்கு ஏற்றுவாங்க. மாவிளக்கு ஏற்றினதுக்கு பிறகு தலைபலி கொடுக்கப்படும். தலைபலி கொடுத்தோன்னு யாகம், யாகம் முடித்த உடனே நிறைவு வந்து மங்கள காமாட்சி விளக்கு ஏற்றுவாங்க. அதனால் இன்றைக்கி இந்த யாகத்தை ஒரு அற்புதத்தை நீங்கள் காணக்கூடிய பாக்கியத்தை இறைவன் கொடுத்துருக்கான். செய்யக்கூடிய ஆற்றலை இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான். அப்படி நடத்தக்கூடிய, பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களுக்கும் அருளும் பொருளும் நிறைந்திருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறைகள் நிறைகள்லாம் இருக்கும். அதையெல்லாம் நீங்கி நிறைவாய் வாழணும். அதுக்காக இந்த 18வது நாள் இது இப்போ நம்ம வந்து உங்கள் கையில் எல்லாருக்கும் பூ கொடுத்துருக்கு. இந்த பூ வந்து சங்கல்பம் பண்ண போகிறோம். இந்த சங்கல்பம் பண்ணிவிட்டு இந்த பூவை எடுத்து போய் அந்த கொடி மரத்தை சுற்றியும் தான் வரணும். ஏன்னா முதல் விளக்கு வந்து இது ஏற்றியாச்சு, இரண்டாவது கொடிமரத்துக்கு கொடிமரத்தை சுற்றின்னு வந்து அங்கே முன்னால் ரெண்டு கலசம் இருக்கும் விளக்கு பக்கத்தில். அதனால் இந்த கலசம் எல்லாம் பெண்கள் போடணும், நல்லா பார்த்துக்கணும். இந்த பக்கம் மஞ்சள் அரிசியில் ஒரு கலசம் வச்சுருப்பேன், இதில் பெண்கள் போடணும். இந்த பக்கம் கடைசி கலசத்தில் மஞ்சள் அரிசியில் ஆண்கள் போடணும். சரியா, மாற்றி போடக்கூடாது. இந்த பக்கம் இருக்கிற உங்ககிட்ட அட்சதியெல்லாம் இதில் போடுங்க, அங்கே இருக்கிற அட்சதி அந்தாண்ட போடுங்க. இந்த ரெண்டு கலசம் மட்டும்தான் போடுங்க. அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் உங்களுடைய கைகளில் காணிக்க அங்கே வைங்க. என்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றிக்கோ. உங்களுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாத்தையும் யாகத்தில் கொடுங்க. இது முடிஞ்ச உடனே மதியம் உணவு, அதுவும் பிரசாதம்தான். அது சைவம் அசைவம்ன்றதில் பிரசாதம். அப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை ஏதாவது யாரும் திருக்கோயில் சூழாதவராகில் உண்பதன்னும் மலர் பறித்துட்டு உண்ணாதவராகில் அறு நோய்கள் கிட வெந்நீர் அணியாதவராகில், அது அறு நோய்கள் கிட அணியாதவராகில் அருளியற்றார். என்ன சொல்றாங்க? அருளியற்றார் பிறந்தவாறேதோ தன்னில் செத்தும் பிறப்பதற்கு தொழிலாகியிருக்க. இப்போ இந்த சாம்பல் பூசாதவன் செத்து செத்து பிறப்பான். அதனால தான் ஐயா எல்லாருக்கும் சாம்பல் பூசு, இந்த சாம்பலை கூட முதல்ல பூசு. அது மாதிரி நம்மால் ஒரு நாளாவது கோயிலுக்கு போனோம். ஒரு காலம் திருக்கோயில் சூழாதவராகில் உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாதவராகில் அறு நோய்கள் கிட. அருநோய்கள்னா இன்றைக்கி அந்த நோய்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அந்த காலத்தில் ஹோட்டலில் எழுதியிருப்பான் குஷ்டரோகிகள் உள்ளே வரக்கூடாது. அப்புறம் வந்து பெருவியாதிஸ்தர்கள், இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. அந்த நோயெல்லாம் ஓரளவுக்கு ஒழிச்சிட்டாங்க. அதே மாதிரி யானைக்கால்னு ஒரு நோய் இருக்குது. இது மாதிரி பெரிய நோய்க்கு சென்னையிலாங்கன்னா சென்னையில் இருந்ததுனால அது ஹோட்டல் பாட்டில் வச்சுருப்பான். அருநோய்கள் கிட, இது அருவறுப்பான நோய்களாக. இதெல்லாம் என்னது? மனுஷனுக்கு தோலுக்கு மேலே வர எல்லா நோயும் அருவறுப்பானது. தோலுக்குள்ளே வர்றதெல்லாம் வெளியே தெரியாது. அறு நோய்கள் கிட வெந்நீர் அணியாதவராகில் அருளியற்றார், அவங்களுக்கு அருளே கிடைக்காதா? அருளியற்றார் பிறந்தவாறேதோ தன்னில் செத்தும் பிறப்பதற்கு தொழிலாகி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கல் தாமரை இன்னைக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த பால் தயிர், இது வந்து பாபசாப தோஷம் நிற்கிறது, இது கர்மவினையை நிற்கிறது, இது உடல் ரோக பிணியை நிற்கிறது. இதெல்லாம் நீக்கி தான் வேலைக்கு போகிறோம். மகிழ்ச்சி पात्र दुरीदशाय तारा श्री परमेश्वर प्रीत्यर्थ महाभूजा संकल्पयामी सर्व पंचबांध सन्निधि साहित्य पूजा संकल्पयामी चंद्रकलयम वासिये नासियल येतुम ஏக இறைவனே ஒரு கால் ஏற்றி இருகால் பூரித்து உடலுக்குள் நின்று விளையாடும் உத்தம நடராஜ பெருமானே, இந்த நன்னாளில் நல்வரையில் இவ்விடத்தில் நடைபெறுகின்ற 18ஆம் நாள் யாக பூஜையின் நிறைவு விழாவில் நானும் என் குடும்பத்தாரும் கலந்து கொண்டு சங்கல்பம் செய்கிறோம். நாங்கள் செய்து கொள்ளும் சங்கல்பம் எண்ணங்கள் தூய்மையாகவும் உடல் வலிமையாகவும் மனம் ஆரோக்கியமாகவும் சிந்தனைகள் நல்ல விதமாகவும் செய்தொழில் மேன்மையாகவும் உறவுகள் நட்புகள் யாவரும் கலையாது இன்பமாய் கூடியிருக்கவும் துன்பங்கள் மாயைகள் மந்திரங்கள் யந்திர தந்திரங்கள் துஷ்டங்கள் அண்டரண்ட பூத பிரேத பிசாசுகள் விலகிடவும். நாங்கள் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு யாகத்தினுடைய நிறைவான பயனையும் அருளையும் பெற வேண்டி சங்கல்பம் செய்கிறோம். மண்வளம் பெருகவும் மழைநீர் பெருகவும் பஞ்சபூத சக்திகள் எவ்வகையான இடையூறு தராது நன்மை பயக்கும் பொருட்டு நலம் செய்யவும். உலகை அச்சுறுத்தக்கூடிய வாசத்தினுடைய கோளாறுகளை உண்டாக்கி கபத்தின் வழியே உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய கொரோனா என்னும் நோய் இந்த பூமியை விட்டு முழுமையாக அகன்றிடவும் சங்கல்பம் செய்கிறோம். எங்களுடைய குழந்தைகளுக்கு நீலாயுள், நிறை செல்வம், தேக ஆரோக்கியம், தெய்வீகம், ஞானம், தெளிவு, அறிவு, புகழ், இளமை, வாழ்நாள் வெற்றி சகலமும் கிடைத்திட சங்கல்பம் செய்கிறோம். ஏக இறைவனே, ஏக இறைவியே, பெருந்தெய்வங்களே, மகா காமாட்சியே, நாங்கள் செய்யக்கூடிய சங்கல்பத்தினை ஏற்று எங்கள் பித்ருக்களுக்கு விமோசனமும் மோட்சகதியும் தந்து இனிவரும் வருங்காலத்தில் எங்களுடைய சந்ததிகளுக்கு ஆரோக்கியமான திடகாத்திரமான அறிவு, உடல், மன வலிமை தந்து அருள வேண்டுகிறோம். ஏழ்மைக்கும் உள்ள எவ்வகையான எம்மை சார்ந்து, உடல் சார்ந்து, எம் கர்மா சார்ந்து, பித்ருக்கள் சார்ந்து எவ்வகை தோஷம் இருப்பினும் அவை யாவும் கலைந்து நிறைவு தந்திட வேண்டுகிறோம். ஏற்றருள்க, இனிதே தந்தருள்க. சிவாயன. உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய கோத்திரம், பிறகு உங்களுடைய வீட்டில் இறந்து போன பெரியவங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி, நட்சத்திரம், பேர், நீங்கள் என்ன வேண்டிங்களோ அதை வேண்டிக்கினேன். அப்படியே அந்த கொடிமரத்தாண்ட 2 பூ போடணும். சரிங்க, நல்லா பார்த்துக்கணும். கொடிமரத்தாண்ட 2 பூ. பெண்கள்லாம் இந்த கலசத்தில் போட்டு 2 பூ போட்டு சுற்றி வந்து இந்த விளக்கு ஏற்றிருக்காங்களா இந்த பக்கமாக 2 பூ போட்டு யார் யார் எங்கே எழுதிங்களோ அங்கே உட்காந்து பாருங்க. இதுதான் லேடிஸ் போனது. இது லேடிஸ் போடுறது கலசம். இதெல்லாம் அப்படியே சுற்றி வந்து போடணும். ஆமா, லேடிஸ் மட்டும் இங்க போட்டுனா லேடிஸ் இங்க போடுங்க. போடுங்க, போட்டு அப்படியே வெளியே போய் சுற்றி வாங்க. சுற்றி வந்து செவிலிமட்டில் இருக்கிறோம்பா. எங்க நாங்கள் அவங்க சிவாய நமோ, மகேஸ்வராய நமோ, ருத்ரபதனே நமோ, பரிபூர்ண ஆத்மாவை போற்றி போற்றி எங்குமாய் நிறைந்த சர்வ அஷ்டவசுக்கள், அஸ்வினி தேவர்கள், மகாதேவர்கள், அஸ்வினி தேவர்கள், மகாரூபங்கள், மகாதேவர்கள், இங்கிருடர்கள், அஷ்டதிக் பாலகர்கள், அஷ்ட யோனிகள், நவசக்திகள், சப்த கன்னிகள், 17 மாதர்கள், 17 லோக சக்திகள், சூரிய சந்திரர்கள், 8000 கோடி விண்மீன்கள், எண்ணிலடங்கா தசாபுத்திகள், சர்வ மகா யோனியில் பெறப்படுத்த சர்வ மகா அவதார புருஷர்கள் யாவருமாய் இவ்விடத்தில் நிறைந்திருக்க வல்லமையும் பராக்கிரமும் போராளும் திறமும் சாணக்கியதனமும் சத்திரிய போர்குணமும் வீரமாயிருக்கக்கூடிய சூத்திரத்தனமும் எங்குமாய் நிறைந்து பிரம்மனை போல் பிரம்மாவுடைய பிரம்ம அஸ்திரத்தை போல் பிரம்ம வேதமும் சகல விதமான செய்தொழில் வைசிய குணமும் நிறைவாய் தந்து 4 வகை வேதங்கள், 4 வகை வருணங்கள், 4 வகை சூத்திரங்கள், 4 வகை யோனி பிறப்புகள், சத்வ, ராஜச, தாமச மூன்று வகையான குணங்களை வெல்லக்கூடிய ஆற்றலை நிறைவாக தந்தருள்க. கற்பனை கடந்த ஜோதி கருணைய உருவமாகிய அற்புத கோலமே நீர் யாரும் அறிய சிற்பரமே வியோமாவும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பற்பல நடமுறுகின்ற பூங்கழல் போற்றி போற்றி. ஏகமாய் எழுந்த எல்லாம் வல்ல இறைவனே பரம்பொருளே, நாங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களும் கீர்த்தியும் அறிவோடு நிறைவும் செய்யக்கூடிய வல்லமை தந்தருள்வாயாக. பாலாக்கோட்டத்தினுடைய அதிபதியாய் நிற்கக்கூடிய தசமகா வித்யாவும் எங்கள் நிறைந்திருக்கும். தசமகா வித்யா ரூபங்கள் யோனியில் அவதார புருஷர்களும் சத்துருக்களும் தீயவர்களும் நல்லவர்களும் பிறக்கிறார்கள். இனி இந்த புவியிலே நல்லவர்கள் பிறப்பெடுக்கவும் செய்யக்கூடிய இந்த யாகத்தில் அன்னை காமாட்சி யோனி வடிவம் தாங்கி நிறைந்திருக்க சங்கல்பம் செய்து விளக்கேற்றுகிறோம். ஏற்றிய ஜோதியில் நீயே நிறைவாய் கலந்திருந்து மனை மக்கள் சுற்றம் மனையால் கணவன் ஒற்றுமையோடு என்றைக்கும் இப்புவியில் நானும் எமை சார்ந்த எல்லா உறவுகளும் கணவன் மனைவி கூடி கழித்து இன்புற்று பசு பௌத்திரம் லாபம் தனம் ஆரோக்கியத்தோடு வாழ்வாங்கு வாழ சகலவிதமான சந்தோஷங்களையும் செய்தருள்க. மனிதனுடைய காம விகார கொடூர எண்ணங்கள் யாவும் நீங்கி இந்த மண்ணில் இனி பிறக்கக்கூடிய சகல குழந்தைகளும் துர்குணங்கள் நீங்கி நற்குணங்களோடு அவதாரம் செய்ய வேண்டுகிறோம். இதுவரை பிறப்பெடுத்த எந்த வகையான துர்குணங்களோடு பிள்ளைகள் பிறந்திருந்தாலும் அவர்களுக்குள் நிறைந்திருக்கும் மதம் மாச்சரியம் துன்ப காம கொடூர புத்தியெல்லாம் நீங்கி கலைந்து நிறைவு பெற்று தாய்மையாய் நான் இருந்து வாழ்த்த புவியில் வாழும் எல்லா பிள்ளைகளும் சகல சௌபாக்கியம் பெற்று வாழ்ந்திட இந்த புவியாலும் விசாலாட்சியினுடைய அனுகிரகத்தோடும் மீனாட்சியினுடைய அன்போடும் காமாட்சியினுடைய அதிகாரத்தோடும் நீலயதாட்சியினுடைய சம்பத்தோடும் சிறப்பாய் வாழ வேண்டி இல்லக விளக்கது இருளினை கெடுப்பது சொல்லக விளக்கது சோதியுள்ளது அல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. ஏற்றி விட்டுருங்க, அது சேர்ந்து பெட்டி கிழவை எரிந்து கொண்டிருக்கிறேன். विघ्नहरणाय धीमहि तन्नो वादा स्वाहा देवी प्रचोदयात्। ओम राजाय नमः, ओम विनायकाय नमः, ओम गणाधिपतये मने अंदर कट चुका मामा बस कुछ नहीं पकड़ रखा है। चाइना बोन बने चाइना ला बोन पच्चीस वाली के कड़े क्या आधार होती है बोलना उठूंगा ये ला बात करो ना बोल तार को करने आरुण के लिए हम ये चीज़ दायन मांग कौन डटू नहीं ले हाँ मैंने निकाल दिया हाँ ये क्या नाम है माया अंदर अंदर बुद्ध साथ में माया देव माया लल्ला रूपी ने नमः महावाणी ने नमः महासरस्वती ने नमः सर्व विद्या रूपी ने नमः सकलकला वल्ली रूपी ने नमः सकलकला वल्ली ने नमः सर्व देवी ने नमः ओवाई तिरिंद ताना यत्र यंताया सरस्वती है शांतम सरस्वती रूपिणी नमः महावल्लभ रूपिणी नमः आनंद रूपिणी नमः अनुग्रह रूपिणी नमः परिपूर्ण नमः महावाणी नमः महा सर्व रूपिणी नमः विष्णु रूपिणी विनाशन रूपिणी नमः योग रूपिणी नमः ज्ञान रूपिणी नमः सुख रूपिणी नमः महामंत्र रूपिणी नमः यंत्र मंत्र तंत्र वेदिनी रूपिणी नमः वेद रूपिणी नमः विष्णु रूपिणी नमः ज्ञान रूपिणी नमः सर्व रूपिणी महावल्लभ ओम रूपिणी नमः देव रूपिणी नमः महाब्रह्मपति रूपिणी ब्रह्मवाकीश्वरी नमः वाकीश्वरूपिणी नमः देव अंशेन्द्र रूपिणी देववाणी नमः विष्णु माया रूपिणी नमः विष्णु सकलकलावल्ली नमः ओम वीणाधारिणी नमः ओम कमलधारिणी ओम महामानी नमः ओम महाज्ञानी नमः शिवरूपिणी नमः संहार रूपिणी नमः संहार रूपिणी नमः परिपूर्ण नमः मंत्र तंत्र वेदिनी नमः पूरा अंत माया स्वरूपिणी नमः माया वागिनी नमः मंत्र वागिनी नमः सकलका वल्ली नमः शिव स्वरूपिणी नमः शिव अंशांद्रविणी नमः तिलवेणी रूपिणी नमः सकलकला वल्ली नमः सर्व रूपिणी नमः यंत्र मंत्र तंत्र वेदना महा पुरुषोत्ति रूपिणी नमः महावाणी महा सरस्वती महावल्लवी सर्व यंत्र मंत्र तंत्र मंत्र नमः देव अंशेन्द्रवाणी नमः अंशेन्द्र रूपिणी नमः अनुग्रहवाणी नमः महा सकलकला वल्लिये नमः ओम सर्वरूपिणिये मम तारिणिये मम रूपिणिये नमः इंगप्पा वेलकेत्तनाला गर्भम्मा गर्भा सत्तम्मा अम्मा निवम्मा रियल आईडिया ओय ओय श्रीनाधारिण्ये कमलरूपिण्ये महावाण्ये महासंकल्पदेवी मंजुला दूर एड्रा रोशन बल मार दे नरी नरी मतारिणी मम रूपिणी ब्रह्मणी यंत्र मंत्र तंत्र वाणी तू महादेवी मायादेवी सर्वदेवी जैसादेवी सर्वदेवी आविष्णी सर्वदेवी हाँ चल रहा मैं मुद्दा जब ये अब ये पूछ ஏதாவது இருந்ததுனாக்கா வாழ்க்கையில் நீ இதெல்லாம் இன்னொரு முன்னுக்கு கொடுக்க முடியாது சரியா அதனால உனக்கு ஒரு பாக்கியம் ஐயா போங்க அம்மா நான் நாலு பேருக்கு நாலு வச்சிருக்கேன் நான் போகத விட்டுடுவா இங்க நிக்கணும் சோ நாலு ஒரு கால் போ தாண்டே ஒரு கால் ओम श्यामलाय महारुण्याय सर्वदेव्याय कामरूपिण्याय कामाक्षिण्याय कामदेव्याय सर्वदेव्याय अक्षदेव्याय नवसिंहाय श्रीरक्षाय मायादेव्याय महादेव इष्टदेव जयसुदेव सर्वदेवी प्राप्तिरस्तु महाप्रसाद प्राप्तिरस्तु நல்லா சொல்லுங்க ஓம்னு மூணு வாட்டி ஓம் 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 முகத்தை தான் பாக்க எதிர்க்க இருக்குறவங்க பாரு நல்லா என்ன பாத்தீங்கன்னா இப்படி இப்படி பார்த்து அப்படி தான் போடணும் சரியா இது ஆகாயத்தை பார்த்த மாதிரி போடணும் என்ன வேண்டுதல் சர்வம் அகேட்ட सर्वाय सर्व मायाय हुम बट स्वाहा पड़े मारे के लेना होते बा ये मांगिया ये दला इत्तबरुल येत्रे पल्लमैता चित्ताय चित्तवेदाय चित्तपुरुषाय चित्तरूपाय शिवाय ज्ञानपंडिताय महा चित्तपुरुषाय नमः நன்றி நன்றி மீண்டும் மீண்டும் பலவகையான நோய் தீர்க்கும் மாமருந்தெல்லாம் எங்கள் கண்களில் தென்படவும் கரங்களில் விளையாடவும் வந்தருள்க எல்லா உயிர்களுக்கும் உணவு கிடைத்து வாழ்கிற இந்த அன்னபூரணி அன்னதானியத்தை ஏற்றுங்க எங்களுடைய வாங்கம்மா யாருக்கும் அன்னபூரணி வேணும் மாரியாய சர்வ மகா துணியாய சாந்தி பக்த महामायाय और परिगणना எல்லாத்தையும் ஒண்ணா கொட்டிடுங்க சாப்பிடுறதெல்லாம் சாப்பிடுங்க अच्युताय परमानंद परमानंदाय परमानंदाय सीतारामाय रामलक्ष्म्याय रामलक्ष्म्याय सर्वकृष्णाय कृष्णाय सर्वसमर्थनाथ तुलसीदासाय नमः देवांशे पत्न्या नगरगाय मारूं पड़ियारों बोल और मारूं गुंडे बोल मेरा मारूं गुंडे बोल अग्नि एंगले ये बोल मेरा मात्रामल एंगले के खालमल्ला मारूं खालमल्ला मेंगले अल्लाह योरे मेरे ये आनंदम कंडीशन रामी की माये कल्याण नहीं होगा लात ममुन वाड़ी वे मेड़ते पेरुते वेड़ते बोगटो एनंदा ऊत सबले इनु लाभ दे इनु एना अंगे इतना कोई एना ऊत देवाय गुरु कोंडे शक्ति गुरु कोंडे आत्मलो योग श्री करेक्टली मंगलम எப்போது எங்கள் கரங்களில் இருக்கிறது ஆரம்பத்துல ஒரு பேர் மயங்கனார் இருந்தா இனிமேல் நீங்க அந்த பேர் சொல்லி கூட கூடாது இப்ப சாஞ்சிக்கிறீங்க பாருங்க அந்த மரத்தின் மேல ஆன மாமா அப்பா புள்ள மூணு பேர் வந்துச்சா ஐயா இருங்க விபத்து இருக்கு இரு 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 ஆ போடு அதுமோர் குறைவிலாது பெண்ணோடு நல்லாளோடு பெருந்தகையாயிருந்தது என்ன அப்படின்னாக்கா இது வந்து வெகும் சீரும் சிறப்பாக நடத்த வேண்டியது இருந்தாலும் இதுவே இப்போ எங்களை பொறுத்தவரைக்கும் சந்தோஷமாக நடத்துகிறோம். காரணம் என்னன்னாக்கா ஒரு யாகம் பண்ணிட்டு யாகத்துடைய இறுதியில் ஒரு மணமக்களாக அவங்களெல்லாம் உட்கார வச்சு இவங்களுக்கு அட்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்காக ஒரு திருமாங்கல்யம் கொடுக்குறது இது ஒரு பெரிய விஷயம். இது வந்து சுமங்கலி பூஜைன்னு சொல்லலாம், மாங்கல்ய தாரணம்னு சொல்லலாம், கௌரி கல்யாணம்னு சொல்லலாம். ஒரு விஷயம் உண்டு. ஏற்கனவே 18ஆம் நாள் சிலருக்கு சில சந்தேகங்கள் இருந்திருக்கும். ஏன் ராஜா கொடுக்க ஏன் செப்பினா இருந்தீங்க? அதனால் இங்கே நடத்தப்பட்ட யாகம் வந்து இந்த உலகை உருவாக்கிய ஜம்மு மகாரிஷியினுடைய பெயரால் இவ்விடத்தில் நடத்தப்படும். மனித இனம் வந்து பூமியில் வந்து பெறப்படுத்தது வந்து வாழ்வதற்கு. ஆனால் வாழ்கின்ற கால சுவாக பண்ணிடலாமா? வாழ்கின்ற காலமெல்லாம் இனிமையாகவும் வலிமையாகவும் பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்வது தான் மனித வாழ்க்கை. நான் ஏற்கனவே சொல்லுவேன், और पेन के कितना ताली इरके ஒண்ணு ரெண்டு ஒரு பெண்ணுக்கு மொத்தம் 5 தாலி இருக்கு ஒரு பெண் 5 முறை மாங்கல்யம் கட்டலாம் போன தடவை சொன்னீங்க 60 60 ல இருந்து சாதி எப்போ தாய் தகப்பன் பாத்து கல்யாணம் பண்றது நம்ம இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிறது மனத்துல வந்து திருமணம் இருமணம் காந்தரோ மனம் पल वगै मन गांधर्व मन और पातने काटे अमर अं तिरमण पड़ी पे गांधर्व मन कूड़ी निश्चय पड़े तिरमण विरपे अंत तूक पड़े सुयंबर अल स्वीकार पल्लव देश चोड़ पेर नाटी वीर मांगल्य धारण ताय पत्नी पांजाली कामाक्षी मुकोड़ी देवर यावर मणिल नल्ल वन्नम वाळलाम वय्यलुम पेन्निल नल्ल गदिक्कु यादुमोर उरैविलादु मणिल मनालनोडु अल्लालोडु कूडी पेरुंदगै इरुंददु ओम महा गौरिये नमः ओम महा कल्याण सुंदरेश्वराय नमः ओम सर्पग रक्षाम्बिकये नमः वानमळै वळादुवैग मलिवलम सरक्क बन्नन कोन्बर ऐसैग कुरैविलादु உயிர்கள் எல்லாம் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நற்ற வேல்வல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஓம் போர் போ ஸ்வாஹா மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவனேஷானந்தே பத்மாமிதம் சர்வ பரிபூர்ண மாங்கல்ய பிராப்திரஸ்து கட்டு 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 கட்டுமா 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 ஓம் பரிபூர்ணாய மகா வல்லபாய கட்டு பூர்ணாய ரொம்ப லேட்டா சீரா கிரகாய சர்வ மகாதேவாய ना पड़क बंदूटी कार्ड चेक करते मंगली बोला चेक आज पांच बोला महावल्लभाय सर्वदेवाय अनुग्रहाय सन्नदयाय सर्वाय सर्वांशाय अक्षेत्राय अनुग्रहाय वल्लभाय धर्मपुरुषोत्ताय महारूपाय नमः। ओम भूर्भुवः सच्चिदानंदाय सद्गुरुदेवाय देवांशाय अनुग्रहाय हरिपूर्णाय महादेवाय नमः। ओम भूर्भुवः दक्ष दुर्वरेण्यं वस्तु देवस्य धीमहि यो यो नमो तन्नो ओम प्रयोजयो स्वाहा। விண்ணில் பறக்கும் பொறியாவும் மண்ணில் பறந்து மண்ணில் வாழும் மாந்தர்களுக்கெல்லாம் நிறைவு கண்டு நிறைவாயிருந்து என்றும் மங்களமாய் வாழ்ந்திடவே விண்ணில் நல்லாரோடு பெருந்தகை இருக்க சகல சித்தர்கள் முனிவர்கள் யோகிகள் ஞானிகள் சித்த புருஷர்கள் யாவரும் பல்லாண்டு வாழ்த்த பட்டழிவி பறக்கட்டும் எங்கள் கொடி எழுந்து கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியே எழுந்துக்கலாம். எழுந்து அப்படியே வந்து இந்த கொடி மரத்தை தொட்டு கொண்டுக்கலாம். தொட்டு கொண்டுட்டு குண்டு பிடிச்சிக்கணும். தொட்டு கொண்டுக்கலாம். ஒவ்வொருத்தர ஜோடியா தான் வரணும். நோ சிங்கிள். இந்த குண்டு பிடி இப்படா அப்படியே போய் அக்னி குண்டத்தை மூணு சுத்தணும். சுத்தி விழுந்து கொண்டுங்க. Completed. Completed. Quick done. Wow, good at la photo. புறமே வியமாக சுத்தம் வளர்க்கும் என்று பொறுப்பை நடமுறுகின்ற உங்களால் போற்றி போற்றி ராஜாதி ராஜா காமான் காமாய சர்வதேவாய மகாவதமாய சுத்த புருஷாய சுவாம்சாய சுவருசாய மகாதேவாய நம தேவாலயத்தில் வந்து சகல விதமான நன்மைகளை கொண்டு வருவாய்.